ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நான் பார்க்க போகிறேன்னா கண்டிப்பாக எல்லா பெண்களுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ தான். ஸோ வந்து பார்த்தோன்னா ப்ரெக்னென்சி டைமில் வந்து பார்த்தோன்னா ஸ்டொமக் வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கிறது, ரொம்ப டைட்டாக இருக்கும். ஸோ அதுக்கான ரீசன்ஸ் என்னது, ஸோ எஸ்பெஷலி பார்த்தோன்னா இது ஆண் குழந்தைக்கு இருக்குமா பெண் குழந்தைக்கு இருக்குமா, ஏன் வந்து பார்த்தோன்னா ஆஃப்டர் 5th month அப்புறமே வந்து இது மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வந்து இருக்கும். ஸோ அதை பற்றி தான் எனக்கு வந்து பேச போகிறோம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளுக்கு வந்து பார்த்தோன்னா ப்ரெக்னென்சி ஸ்டார்ட் ஆன பிறகு ஹார்மோன்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ ஹார்மோன்ஸ் சேஞ்சஸ்னால நிறையவே மாற்றங்கள் இருக்கும். சில பேருக்கு வந்து பார்த்தோம்னா வாமிட்டிங் சென்சேஷன் இருக்கும். சில பேர் வந்து பார்த்தோம்னா சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட அதிகமாக கோவப்படுவாங்க. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு மாதிரி இருக்கும். ஸோ ஸ்டொமக் வந்து ஹார்ட் ஆகிறது வந்து டைட் ஆகிறது வந்து பார்த்தோம்னா, ஸோ ரெண்டு குழந்தைக்குமே வந்து ஆண் குழந்தைக்கனாலும் சரி பெண் குழந்தைக்கனாலும் சரி ஆஃப்டர் 5th month அப்புறமா இருக்கும். பிகாஸ் என்னென்னா நம்ம குழந்தை வந்து க்ரோத் ஆக ஆகும், குழந்தை நம்மளுக்கு வயிறு வந்து ஸ்டொமக் வந்து ரொம்ப லைக் பெருசாக ஆக ஆக என்ன ஆகும்னாக்கா நம்ம ஸ்டொமக் வந்து ஹார்டாக இருக்கும், டைட்டாக வந்து இருக்கும். ஸோ அது வந்து பார்த்தோம்னா நீங்கள் வந்து பயப்பட தேவையில்லை. அது வந்து பார்த்தீங்களன்னா ஸோ நம்மளுக்கு வந்து சில பேருக்கு வந்து பார்த்தோம்னா ஸ்கின் எல்லாம் வந்து ரஃப்பாக இருக்கும். ஸோ ரஃப் ஸ்கின் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்களன்னாக்கா ஹார்டாக இருந்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா ஸ்டொமக்கும் டைட்டாக இருந்து ரஃப் ஸ்கின் கண்டி இருந்ததுனாக்கா அது வந்து ஆண் குழந்தைக்கான ரீசன்ஸ். ஸோ வந்து பார்த்தோம்னா ஸ்கின் மேலே வச்சு பார்த்தோம்னா ஒரு மாதிரி பிம்பிள்ஸ் மாதிரி இருக்கிறது, லைக்னோ ரேஷஸ் மாதிரி எல்லாம் ஃபீல் பண்ணுறது, நெக்ஸ்ட்டு ரொம்ப வந்து ஸ்டொமக்கெல்லாம் வந்து ரொம்ப டைட்டாக இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்களன்னா ஆண் குழந்தைக்கு மட்டும்தான் இருக்கும். ஸோ பெண் குழந்தைக்கு வந்து இருக்காது. ஸோ பெண் குழந்தைக்கு வந்து பார்த்தோம்னா ஸ்கின் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அப்புறமா வந்து பார்த்தோம்னா நம்ம இருக்கிற அழகை விட ரொம்ப அழகாக தெரியும். ஸோ அது போலலாம் இருக்கும். ஆக்சுவலி என்னென்னா ஆண் குழந்தைக்கு எஸ்பெஷலி பார்த்தோம்னா நான் வந்து கலர் வந்து ரொம்ப மோசம் கிடையாது, ஓரளவு கலர் இருக்கேன். ஸோ நான் பாய் பேபி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது நான் வந்து ரொம்ப டார்க் ஆகிட்டேன். என்னோடய ஸ்கின் எல்லாம் வந்து பார்த்தோம்னா ரொம்ப ரஃபாக இருந்தது. ஸோ அது மாதிரிலாம் வந்து இருந்தது. ஸோ பெண் குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப இருக்கிற அழகை விட ரொம்ப அழகாக தெரிஞ்சேன் நான். ஸோ வந்து பார்த்தோம்னா அது வந்து பார்த்திங்கன்னா அது வந்து பெண் குழந்தைக்கு இருக்கும். ஆண் குழந்தைக்கு வந்து ஸ்கின் வந்து டைட்டாக ஹார்டாக ஸோ இது பதிலே தான் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இதுக்காக வந்து நீங்கள் வந்து அதிகமாக வந்து பயப்படலாம் தேவையில்லை. ஸோ இதெல்லாம் வந்து காமனாக நடக்கிற ஒரு ப்ராசஸ். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்களன்னா ஸ்டொமக் பெருசாக ஆக நம்மளுக்கு வந்து ஸ்டொமக் நம்மளுக்கு வந்து பார்த்தோம்னா டைட்டாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்களன்னா ஸ்கின் வந்து லைக்னோ ரஃபாக தெரியுது. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆண் குழந்தைக்கு மட்டும்தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு அண்ணி என்னோட வீடியோ பிடிச்சிதுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் கொடுக்கும். தேங்க்யூ ஸோ மச். பை ஃப்ரம் மஹேஸ்வரி.